முருகாச்சரணம். இப்போ திருப்பரங்குன்றத்தோட பாட்டு கனகம் திரள்கின்ற அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டை சங்கராபரண ராகத்திலையோ அல்லது நீலாம்பரி ராகத்திலையோ பாடலான்னோ, தாளம் வந்து திஸ்ர திருப்புடைன்னு நம்ம குருஜி சொல்லி கொடுத்துருக்கார். திருப்புகழ் இசை வழிபாடு புத்தகத்தில் இது 8வது பாட்டு. கனகம் திரள்கின்ற பெரும் கிரிதனில் வந்து தகன் தகன் என்றிடு, கதிர்மிஞ்சிய செண்டை எரிந்திடு கதியோனே. கடமிஞ்சி அனந்த விதம் புணர் கவளம் தனை உண்டு வளர்ந்திடு, கரி இன்றுனை என்று பிறந்திடு முருகோனே. பனகம் துயில்கின்ற திறம்புனை கடல் முன்பு கடைந்த பரம்பரர் படரும் புயல் என்றவர் அன்பு கொள் மருகோனே. பல துன்பம் உழன்று கலங்கிய சிறியன் புலையன் கொலையன் புரி பவம் இன்று கழிந்திட வந்தருள் புரிவாயே. இந்த பாட்டில் முதல் பாகத்தில் முருகன் விநாயகரோட சகோதரன்னு சொல்கிறார், திருமாலோட மருமகன்னு சொல்கிறார். சொல்லி என்னுடைய பவத்தை எல்லாம் என்னுடைய பாவங்களையெல்லாம் போக்கி என்னை வந்து ஆட்கொள் அப்படின்னு கேட்குறார். இப்போது ஒரு ஒரு பதத்துக்கும் அர்த்தம் பார்ப்போம். கனகம் திரள்கின்ற பெருங்கிரிதனில், கனகம்னாக்க தங்கம், திரள்கின்றனா அது சேர்ந்து தங்கமயமாகவே இருக்கின்றது, தங்கமாக பொருந்திய கனகம் திரள்கின்ற பெருங்கிரிதனில். பெருங்கிரினா இந்த இடத்துல மேருமலை. பெருங்கிரிதனில் வந்து தகன் தகன் என்றிட, தக தகன் மின்றதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் வந்து தகன் தகன் என்று என்றிடும். கதிர் மிஞ்சிய, கதிர்னாக்க ரேஸ், கதிர் கிரணங்கள், கதிர் மிஞ்சிய தகன் 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 என்றிடு கதிர் மிஞ்சிய அப்படின்னு எடுக்கணும். இந்த மேருமலை, மேருமலை வந்து தங்கத்தால் ஆனது, அதாவது தங்கம் மாதிரி அப்படி பளீர்னு இருக்கிறது, அந்த தங்கம் மாதிரி ஜொலிக்கிற அந்த மேருமலையில் முருகன் என்ன பண்ணினார்னு கேட்டால், தகதகிற பளீர்னு அப்படி ஒளி வீசுகிற கதிர்மிஞ்சிய அந்த சூரியனுடைய கதிர்களையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு அதையும் தாண்டினா அதை காட்டிலும் ரொம்ப ஒளி பொருந்திய செண்டை எரிந்திடு கதியோனே. அதாவது இதில் வந்து இந்த மேரு மலையை பற்றி ஒரு கதை சொல்கிறார். இது திருவிளையாடற் புராணத்தில் வருது இந்த கதை. முருகனோட அம்சமாக வந்து பாண்டிய நாட்டில் உக்ரவீர பாண்டியன்னு சொல்லிட்டு ஒரு ராஜகுமாரன் பிறக்கிறான். அப்போது மதுரையில் ரொம்ப ஃபேமின், இந்த பஞ்சம் தலை விரித்து ஆடுற போதும் மழையே இல்லாத இது பண்ணுற போதும் மழைக்காக வேண்டான். அப்போது சிவபெருமான் சொல்கிறார், சோமசுந்தர கடவுள், மதுரையில் இருக்கிற சோமசுந்தர கடவுள் அந்த ராஜா கனவில் தோன்றி சொல்கிறார், நீ இது மேருமலையில் போய், மேருமலைக்கு போய் அந்த மேருமலையில் ஏராளமாக தங்கம் இருக்குது, அந்த தங்கத்தை எடுத்துன்னு வந்து இந்த பஞ்சகாலத்தில் பயன்படுத்திக்கோ. இப்போது இயற்கையை வந்து ரொம்ப மீறி மழை பெய்ய வச்சு அது மாதிரி பண்ண முடியாது, ஆனால் செல்வம் நிறையா இருக்குது, அந்த மேருமலையிலேருந்து செல்வத்தை எடுத்துன்னு வந்து நீ மீட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கனவில் தோன்றி சொல்கிறார்.
இந்த உக்கிர பாண்டியன்கிற உக்கிர வீர பாண்டியன்கிறவும் முருகனோட அம்சம் அப்படின்னு சொல்லுவான். அதனால் இவன் மேருமலைக்கு போயிட்டு அந்த அரசகுமாரன் பெரிய படையை எடுத்துன்னு மேருமலைக்கிட்ட போய் மேருமலை பார்த்தாக்க மேருமலை வந்து மேரு அந்த மேரு ராஜா வெளியில் வரல, முதல்ல வெளியில் வரல. அதனால் அவர் வந்து ஒரு பெரிய செண்டை எடுத்து அந்த மலையை வந்து தாக்கிறார். தாக்கிற போது அந்த இவன் ராஜா வெளியில் வந்து மன்னிப்பு கேட்டு இந்த மாதிரி நிறையா செல்வம் இங்கே இருக்குது, நீங்கள் எடுத்துன்னு போங்க அப்படின்னு சொல்கிறான். இது திருவிளையாடல் புராணத்தில் வர 64 திருவிளையாடல்களும் உண்டு. அதைத்தான் வந்து இங்கே அருணகிரிநாதர் சொல்கிறார். கதிர் மிஞ்சிய செண்டை எரிந்திடு கதியோனே, கடை மிஞ்சி கடம் மிஞ்சி அனந்த விதம் புனர் கவளந்தனை உண்டு வளர்ந்திடு. கடம்னாக்க மதம், யானைக்கே வந்து மதம் அதிகம் இல்லையா, அந்த மதம் மிஞ்சி அதிகமான அனந்த விதம், அனந்தம்னாக்க பலவிதமான புனர் கவளந்தனை உண்டு. புனர்னாக்க பெரிய பெரிய வாய விதவிதமாக சாப்பிட்றது. விநாயகருக்கு வந்து உணவு கொடுக்குற போது நிறைய கொடுக்குறோம், யானைங்கிறதுனால நிறைய கொடுப்போம். விதவிதமான உணவு வகைகள், அப்பமூடு, அவல், எழுப்பொறி, அவல், துவரை பார்த்துருக்கோம் இல்லையா நம்ம. அது மாதிரி அந்த புனர் கவளந்தனை உண்டு வளர்ந்திடு கரியின் துணை என்று பிறந்திடு. கவளம் கவளங்கவளமாக உண்டு வளர்ந்திடு. விநாயகர் வளர்ந்திருக்கார் இல்லையா, கணேசன் முருகனுடைய அண்ணன், வளர்ந்திடு கரியின், கரின்னா இங்கே யானை, விநாயகர் கரியின் துணை என்று பிறந்திடு முருகோனே. முருகன் வந்து கரியின் துணை, அவருக்கு இளையவனாக பிறந்தவன், துணை என்று பிறந்த முருகோனே. கனகம் திரள்கின்ற பெருங்கிரிதனில் வந்து தகன் தகன் என்று இடு கதிர் மிஞ்சிய செண்டை எரிந்திடு கதியோனே. கடமிஞ்சி அனந்த விதம் புனர் கவளந்தனை உண்டு வளர்ந்திடு கரியின் துணை என்று பிறந்திடு முருகோனே. அடுத்தது பனகம் துயில்கின்ற திரம்புனை, பனகம்னா யான் ஆதிசேஷன் நாகம், பனகம் துயில் ஆதிசேஷன் மேலே படுத்துட்டுருக்கிற திரம்புனை. இந்த ஆதிசேஷன் வந்து எதில் இருக்கு, கடலில் இருக்கு இல்லையா, பார்க்கடலில் தானே இருக்க, பார்க்கடல் மேலே இருக்கிற ஆதிசேஷனில் படுத்துருக்கிற திரம்புனை. திரம்புனைங்கிறது இந்த இடத்துல வந்து யோக நித்திரை பண்ணுற திருமால். அந்த அதில் அந்த பாம்பு மேலே படுத்துண்டு யோக நித்திரை பண்ணுவதில் திறமையுடையவர். திறம்னாக்க ஹிஸ் கெப்பாசிட்டிஸ் கேப்பபிலிட்டி இல்லையா, அந்த திறமை, அந்த பாம்பு மேலே படுத்துண்டு தூங்குற மாதிரி இருக்கிற அந்த திறம் உடையவர் திறம்புனை, அந்த திறமை உடையவனை. கடல் முன்பு கடைந்த பரம்பரர், கடல் முன்பு கடைந்த பெரிய ஆகாயத்தில் பொருளாக விளங்குபவர் பரம்பரர். கடல் அந்த கடல் கடையறத்துக்கு வந்து அவர் தான் உதவி பண்ணினார். அந்த மத்து பார்க்கடல் உள்ளே போகிறது மேருமலை சரியாக ஆரம்பித்த உடனே திருமால் தான் போய் முதுகில் தாங்கி கூர்ம அவதாரமாகி அதை தாங்கினார் இல்லையா. அந்த கடலில் படுத்து கொண்டிருக்கும் அந்த ஆதிசேஷன் மீது படுத்து கொண்டிருக்கின்ற பனகம் துயில்கின்ற திறம்புனை
கடல் முன்பு கடைந்த பரம்பரர், எல்லாவற்றிற்கும் மேலான பரமன் அப்படின்னாக்கா எல்லாவற்றிற்கும் மேலானது, பரன் பரம்பரன் அப்படின்னு சொன்னால் எல்லாவற்றிற்கும் மேலானவன், படரும் புயல். திருமாலை பற்றி சொல்கிற போது இந்த புயல்ங்கிற வார்த்தையை அடிக்கடி உபயோகப்படுத்துகிறார். பச்சை புயல் மெச்சத்தகு பெருமாளேன்னு சொல்கிறாரு. அது மாதிரி அந்த இந்த இடத்துல வந்து படரும் புயல், ஆகாயத்தில் படர்ந்து இருக்கின்ற பச்சை நிறமானவன் புயல் என்றவர் அன்புகள், அவன் அன்பு செலுத்துகின்ற அவனுடைய மருகோனே, அவனுடைய மருமகனே. திருமாலை பற்றி சொல்கிறார். இதில் திருமால் வந்து ஆதிசேஷன் மேலே படுத்துட்டு யோக நிதிரை பண்ணுறவர். அவர் கடல் கடைந்த அமுதம் வெளியில் வரத்துக்கு அவர் உதவி செய்தவர். ஆகாயத்தில் முழுவதும் வியாபித்திருப்பவர் விஷ்ணு இல்லையா? அவர் விஷ்ணுன்னா வியாபகம்னு அர்த்தம். அதனால்தான் பரம்பரர், படரும் புயல் அப்படின்லாம் வார்த்தை யூஸ் பண்ணுறார். விஷ்ணுங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே வந்து வியாபகம், எல்லாவற்றிலும் வியாபித்து இருப்பது தான் விஷ்ணு. அதனால்தான் இங்கே வந்து வார்த்தை உபயோகப்படுத்துகிற போது பரம்பரர், எல்லாவற்றிலும் நிறைந்திருப்பவர், படரும் புயல், எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கும் புயல், அவனுடைய மருகோனே, அவனுடைய மருமகனே. பல துன்பம் உழன்று கலங்கிய சிறியன், பல துன்பம் நிறைய கஷ்டங்கள் உழன்று அதெல்லாம் அனுபவித்து கலங்கி அதனால் மனசு கஷ்டப்பட்டு அப்படிப்பட்ட நான் சிறியன், ரொம்ப சின்னவன், புலையன். புலையன்னாக்க பொதுவாக புலையர்கள் அப்படின்னாக்க இந்த வேட்டையாடுபவர்களை சொல்லுவான். வேட்டையாடி அந்த மாம்சத்தை பச்சையாக சாப்பிட்றா இல்லையா, அவர்களை வந்து புலையர்கள்னு சொல்லுவான். அந்த மாதிரி மனசில் ஈவு இறக்கமே இல்லாத ஒரு செயல் இல்லையா வேட்டையாடுறதுங்கிறது, மற்ற அனிமல் எல்லாம் கொல்றது அப்படிங்கிறது மனசில் ஈவு இறக்கம் இல்லை. அதனால் அந்த அது ஒரு குறைச்ச நிலை தான். அதனால் நான் புலையன் அப்படின்னு சொல்கிறார். நான் வந்து கொலையன், கொலை கூட செய்ய தயங்காத அவ்வளவு மோசமான நிலையில் இருந்தவன் எனக்கு. என்னுடைய குற்றங்கள் எல்லாம் அப்படிப்பட்டது. இப்படிப்பட்ட நான் புரி பவம் இன்று கழிந்திட வந்து அருள் புரிவாயே. பவம்னாக்க இந்த இத்தனை பாவங்களையும் இத்தனை கஷ்டங்களையும் கழிந்திட நீங்கிட எனக்கு நீ அருள் புரிவாயாக.